அனைவருக்கும் வணக்கம். ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 80 செண்டில் ஒரு அருமையான ஓட்டு வீடோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான தோட்டம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து நம்ம பல்லடம் வர மெயின் ரோட்டில் நேகமுத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கட் ரோடு, அங்கேருந்து ஒரு மேற்கு சைடில் கட் ரோடு வழியே வந்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். தோட்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தார் ரோட்டிலேருந்து 2வது காடை, ஃபஸ்ட்டு ஒரு காடு இருக்குது, அதை தாண்டி 2வது காடை இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கோயில் பழையம் வழியாக நம்ம கோயம்புத்தூர் ரோட்லேருந்து வரணும்னா கோயில் பழத்துல இந்த கிழக்கு சைடு ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மறுபடியும் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா மொத்தமாக 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா போதும் கோயில் பழத்துலேருந்து இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவான வீடு, ஓட்டு வீடு, இப்போ அவங்க வீட்டில் தான் குடியிருக்காங்க, நீட்டாக இருக்குது. நம்ம அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டைலில் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு செட்டு, மாடு வளர்த்துறதுக்கு ஒரு மாட்டு செட்டு வச்சுருக்காங்க. தோட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து வயல் வயலாக தான் பாய்க்கிறாங்க, ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு நிறைய இருக்குது. இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வசதின்னு பார்த்தீங்கன்னா தனி போர்வெல் இருக்குது, ஈவி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 போர்வெல் போட்டிருக்காங்க, அதில் இப்போ வந்து ஒரு போர்வெல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நல்ல தண்ணி இருக்குது. ஈபியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 HP ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாக பாருங்கள், மாடு வளர்த்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தோட்டம் ஃபுல்லாக ஃபுல்லு போட்டிருக்காங்க. மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அது தீவன மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம மாடு வளர்த்துனாலும் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் கிடச்சிரும். தோட்டமும் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். தனி சோர்ஸ் இந்தளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு இந்தளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். மரங்கள் காப்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான காப்பு, எல்லா மரங்களும் பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் இருக்குது. தேங்காயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அவுட்டன் கிடைக்கும். ஒரு தேங்காயெலாம் பார்த்திங்கன்னா மினிமம் 500 கிராம் மேலே தான் வரும், அந்தளவுக்கு நல்ல பெரிய தேங்காய். தண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல்லேருந்து ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதுலேருந்து தோட்டம் ஃபுல்லாகவே பாய்ச்சிட்ருக்காங்க. தொட்டியும் உங்களுக்கு அது வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள். நல்ல ஒரு அருமையான தோட்டம், ஒரு சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நீட்டாக ஒரு ஃபார்ம் ஹவுஸோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல லொக்கேஷனும் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தோட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். இந்த தொட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக தோட்டத்தோட ஜல மூலையில் கட்டியிருக்காங்க. போரில் வர தண்ணி எல்லாமே இதில் விட்டு தான் தோட்டம் ஃபுல்லாகவே பாய்ச்சிட்ருக்காங்க. தோட்டத்தில் பாருங்கள் உள்ள பூரா வாழை போட்டிருக்காங்க. வாழையிலும் பாருங்கள் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு. வாழை இல்லாமல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு, கரண கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த கிழங்கும் போட்டிருக்காங்க, அதுலேயும் நல்ல வருமானம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா சென்ட்டு 1 ரூபா ரேஞ்சில் கேட்குறாங்க, 80 சென்ட் இருக்குது, 80 லட்சம் ரூபா கேட்குறாங்க. சிட்டிங்கில் உட்காரும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசி முடிக்கலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தாலோ நம்ம சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோட்டம் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்து வியூ ஆகும். இல்லைன்னா 4 நாள் 5 நாள் சில டைம் வீடியோ வராமல் கூட போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதோட கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.